நீங்க பாத்துக்கிட்டிருக்கிறது ஆல்பா வெயிட்டிங் லிஸ்ட். போன கிளாஸ்ல வந்து ஆக்சுவலா ஓபன் சிங்ல ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் எப்படி பிளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் தான் வீடியோ கொஞ்சம் டிலே பண்ணேன். இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் உங்களுக்கு அது ஒழுங்கா வர்றதுக்கு. அது எப்போ உங்களுக்கு ஒழுங்கா வருதோ அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ள வாங்க. இது என்னதுன்னா ஜென்ரலா ஒரு மியூசிக் எடுத்துக்கிட்டா அதுல ஸ்கேல்ஸ் இருக்கும், மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல்னு ரெண்டு இருக்கும். நான் ஏற்கனவே காமிச்ச ஷீட்ல வந்து லெஃப்ட் சைட் கார்னர்ல இந்த ஷார்ப் பிளாட் எல்லாம் போட்டுருந்துச்சு, ஷார்ப் போட்டுருந்துச்சுன்னு வைக்கிறேன். ஆக்சுவலா அதுதான் அந்த மேஜர் ஸ்கேல் காமிக்கிற ஒரு இண்டிகேஷன் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா என்னதுன்னா பேசிக்கான மேஜர் ஸ்கேல் வயலின்ல ஜென்ரலா வாசிச்சு ஆரம்பிக்கும் போது பழக வேண்டிய மேஜர் ஸ்கேல் வந்து ஏ மேஜர் டி மேஜர். இந்த கிளாஸ்ல ஏ மேஜர் ஸ்கேல் எப்படி வாசிக்கணும்னு சொல்றேன், டி மேஜர் ஸ்கேல் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏற்கனவே ஆக்சுவலாக அது நாலு ஸ்ட்ரிங் என்னன்றது பார்த்துருக்கோம். இ ஸ்ட்ரிங், ஏ ஸ்ட்ரிங், டி ஸ்ட்ரிங், ஜி ஸ்ட்ரிங். இப்போ பார்க்க போகிறது வந்து ஏ மேஜர் ஸ்கேலுக்கு. ஏ மேஜர் ஸ்கேல், ஏ மேஜர் ஸ்கேலுக்கு இந்த ஏல இங்கே இந்த ஃபஸ்ட் ஃபிங்கர் வச்சா அது பி, இது சி ஷார்ப், இது டி, மை ஓப்பன் ஸ்ட்ரிங் இ, இது எஃப், இது எஃப் ஷார்ப்பு, இது ஜி ஷார்ப்பு, இது ஏ. இதை அப்படியே திரும்பி ரிவர்ஸில் வாசிப்போம். ஓகேவா, இதான் ஃபிங்கரிங் ஜென்ரலாக. இதே இது டி மேஜர் ஸ்கேலுக்கு அப்படின்னு பார்க்குறோன்னா இப்போ கிளாஸ்க்குள்ளே போவோம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே ஷீட் நான் காமிச்சிருப்பேன், எனக்கு இங்கே இமேஜில் வந்திருக்கும் இமேஜ் ஸ்கேலோட லொக்கேஷன் எங்கெங்க என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு தூரம் ப்ளே பண்ணுறேன் கேட்டுக்கோங்க. இது ஏ மேஜர் ஸ்கேல். ஏ மேஜர் ஸ்கேலில் மொத்தம் மூணு ஷார்ப் இருக்கும், சி ஷார்ப்பு, எஃப் ஷார்ப்பு, ஜி ஷார்ப்பு. மூணுமே ஷார்ப் வாசிக்க வேண்டி வரும். நான் இதில் ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், இருந்தாலும் இதில் காமிக்கிறேன். இப்போது ஓப்பன் ஸ்ட்ரிங், ஏ ஸ்ட்ரிங்கை ஓப்பனாக வாசிக்கிறது ஏ. கையில் வந்து இது ஃபஸ்ட் ஃபிங்கர், இது செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், இதுதான் அந்த நாலு ஃபிங்கரு. ஏ ஸ்ட்ரிங்கில் உங்கள் ஃபஸ்ட் ஃபிங்கரை இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா, இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது பி. அதுலேருந்து டூ டூ ஃப்ரெட்டு தள்ளி, ஃப்ரெட்டுனா ஆக்சுவலாக ஒரு கோடு மாதிரி வச்சுக்கோங்க. டூ ஃப்ரெட்டுனா கிட்டத்தட்ட இவ்வளோ கேப்பு, இவ்வளோ கேப் தள்ளி அடுத்த மிடில் ஃபிங்கர் வைப்பீங்க, அதாவது செகண்ட் ஃபிங்கர். செகண்ட் ஃபிங்கர் வைக்கிறது வந்து சி ஷார்ப்பு. சி ஷார்ப்புக்கு அப்புறம் அதை ரொம்ப ஒட்டி அதுக்கு அடுத்த ஃபிங்கர் வைக்கணும். இந்த சி ஷார்ப்புக்கு ரொம்ப பக்கத்தில் கையை ஒட்டி வச்சு வைக்கணும். அது வந்து டி. அப்புறம் ஈயில் ஓப்பன் ஸ்ட்ரிங் ப்ளே பண்ணுங்கள். ஈயில் ஃபஸ்ட் ஃபிங்கர் வைக்கிறது வந்து எஃப் ஷார்ப்பு, அதில் செகண்ட் ஃபிங்கர் ஜி ஷார்ப்பு. இந்த ஜியை ஒட்டி இந்த இடத்துல விரல் வைக்கிறது வந்து ஏ. இதுதான் ஏ மேஜர் ஸ்கேல். ஃபுல்லாக வாசிக்கிறேன் கேளுங்க. இது இப்படி தான் சவுண்ட் கேட்கணும். ஏ பி சி ஷார்ப் டி இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ. அப்புறம் அது அப்படியே ரிவர்ஸில் கொஞ்ச நாளைக்கு வந்து இது அப்படி ஓபன் சிங் ப்ளே பண்ணி பழகுவோம். இன்னும் கொஞ்சம் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஈக்கு வந்து நம்மளோட ஃபோர்த் ஃபிங்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பிங்கி ஃபிங்கரை. இது ஏ மேஜர் ஸ்கேல். இதில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று ஷீட் இப்போ வரும் ஸ்க்ரீனில், அதை ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்க. பேர் ப்ரோக்கன் தேர்டுன்னு சொல்லுவாங்க ஃபிங்கரிங் எக்ஸசைஸ்க்காக. இன்னொரு எக்ஸசைஸ் ஷீட்டையும் நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணி பாருங்க, நிறைய தூரம் பண்ணி பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளூயன்சி வருதோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேல் வாசிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.